இல்லாத ஓர் இணைய முதலீட்டு திட்டத்தை நம்பி 80,000 ரிங்கிட் இபிஎஃப் சேமிப்பு பணத்தை மொத்தமாக பறிகொடுத்துள்ளார் மலாக்கா ஜாசினைச் சேர்ந்த 50 வயது மாது. ஒரு தனியார் நிறுவனத்தின் முன்னாள் செயலாளியான அவர் முகநூல் வாயிலாக கண்ட முதலீட்டு விளம்பரத்தால் கவரப்பட்டுள்ளார். அதில் கொடுக்கப்பட்ட லிங்க் இணைப்பை தட்டி வாட்ஸ்அப்பில் சந்தேக நபருடன் அறிமுகமானார். 1,235 ரிங்கிட்டை செலுத்தி ஜூலையில் அத்திட்டத்தில் பதிந்து கொண்டவருக்கு முதல் கமிஷனாக 8,000 ரிங்கிட் கிடைத்துள்ளது. இதனால் மகிழ்ந்து போன அம்மாது மேலதிக லாபம் பெறும் நோக்கத்தில் இபிஎஃப் சேமிப்பிலும் கை வைத்து விட்டார். இபிஎஃப் பணத்தை பல்வேறு தனிநபர்களின் வங்கிக் கணக்குகளில் கட்டம் கட்டமாக மொத்தம் 82,175 ரிங்கிட்டை போட்டுள்ளார். ஆனால் சொல்லியபடி லாப ஈவு வராமல் போகவே அவருக்கு சந்தேகம் வந்தது. கேட்டால் மேலும் 20,000 ரிங்கிட்டை செலுத்த வேண்டும் என உத்தரவு வந்துள்ளது. அதன் பின்னரே தம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Pak Cepat, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat. 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk apa memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda.